रॉयल रोमांटिक। ராயல் ரொமான்டிக் வந்து முன்னாடி எதுவும் தெரியாது. என்னோட நான் யூடியூப்பில் செக் பண்ணும்போது என் ரிலேட்டிவ் ஒருத்தவர் அதில் பார்த்தேன் யூடியூப்பில் அவர் ஃபீட்பேக்கு. அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு முன்னாடி 2 இயர்ஸ் முன்னாடி அவர் நேம் வச்சுருந்தார், அவருக்கு முன்னாடியே 2 இயர்ஸாக இன்னொருத்தவர் நேம் வச்சுருக்கதை பார்த்தா அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இன்னும் அதனால் ஒரு நம்பிக்கை இருந்தது. அது போக பக்கத்து வீட்டில் இருக்கிறவரும் இதே இவர் பேர் தான் சொன்னார், சர்வரக்ஷன்னு. அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணி சொன்னார், எதனால இந்த மாதிரி பேரில் என்ன சேஞ்சஸ் ஆகும். நான் கேட்கும்போது இந்த மாதிரி நிறைய இடத்துல நியூமராலஜிஸ்ட்னு சொல்கிறாங்களே, அந்த பேர் வைக்கிறதுல என்ன மாற்றம் வரும்னு கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து வீடு நேமும் இந்த சஜஸ்ட் பண்ணவுடனே அதில் இருந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னாரு. அப்புறம் அவங்க சொந்த மகளுக்கே வந்து அது ஒரு பெரிய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் வந்து இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, ஞாபகம் மறதி இருக்குது, சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் வேணும்னு சொன்னார். இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்காங்க அவங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட லைஃபே மாறிடுச்சு, அந்த ஹெல்த்துக்கு எதுவுமே போகவே இல்லை அவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு 2018 என் பையனுக்கு இங்கே தான் பேர் வச்சேன். இப்போது 2022 என் பொண்ணுக்கு இங்கே தான் பேர் வச்சேன்.